வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இயற்கையில் பண்ணும்போது பல தானிய விதைகளை வந்து வாங்கிட்டு வந்து விரைச்சிடும். விரைச்சிட்டு நம்ம வந்து 35 நாள் வரைக்கும் வளர வைக்கணும். தண்ணி கட்டி நல்லபடியாக வைக்கணும். கோழிக்கால் நோய் வராமல் இருக்கணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் சூடோமோனஸை வந்து அதை மல்டிப்ளே ப்ராசஸில் நம்ம வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து ஏக்கருக்கு அடுத்தபடியாக வந்து இந்த இதில் வந்து பேன் தாக்குதல் நிறையா இருக்கும். அந்த பேன் தாக்குதனால வந்து இலைச்சர்கள் நோய் வரும். அதை வந்து நாங்கள் புகையிலை கரைசல் மற்றும் வேப்பெண்ணெய் இது ரெண்டையும் பயன்படுத்துறது மூலிமா நாங்கள் வந்து அதை ஃபுல்லாகவே கண்டோம். வெங்காயத்தில் வந்து எண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்ன முதல் வாரத்திலேயே வேம்ங்கக்கூடிய அதாவது வேர் ஊக்கி அந்த வேர் வளர்ச்சி ஊக்கியை வந்து நம்ம நாங்கள் வந்து மாதம் 2 முறை கொடுத்துருவோம். இதெல்லாம் வந்து திராட்சையம் எல்லாம் வந்து அடித்த காய்கள். இது பாருங்கள் நல்லா ரெட் கலரில் இருக்குது. அதாவது நார்மலாக வெங்காயம் ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமத்தில் சுரேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து பார்த்திங்கன்னா புதுமையான முறையில், அதாவது இயற்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு வராரு. அவர் என்னென்ன முறைகள்லாம் கையாண்டுருக்காரு, ஒரு ஏக்கரில் வந்து அவர் பயிர் பண்ணி அதிகபட்சமாக எவ்வளோ மகசூல் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயற்கை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பயிரிடுறது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னென்ன ஸ்டெப் செஞ்சீங்க, எப்படி வந்து நிலத்தை பக்குவப்படுத்துனீங்க? வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இயற்கையில் பண்ணும்போது பல தானிய விதைகளை வந்து வாங்கிட்டு வந்து விரைச்சிடும். விரைச்சிட்டு நம்ம வந்து 35 நாள் வரைக்கும் வளர வைக்கணும். தண்ணி கட்டி நல்லபடியாக வளர்த்தோம்னா நல்லா செழிப்பாக இருக்கும். அதை வந்து நம்ம ரொட்டேட் மூலமா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா 5 கலப்பை ஓட்டிட்டு அப்புறம் ரொட்டேட்டு ஓட்டிடுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார் போடுற ப்ராசஸுக்கு வந்துடும். இப்போ பார் வந்து 2 அடி பார் ஓட்டிடுறோம். 2 அடி பார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருடைய அகலம் எவ்வளோ இருக்கணும், ஒவ்வொரு காய்களுக்கு இடைவெளி எவ்வளோ இருக்கணும்? அதாவது பார் வந்து 2 அடி பார், அதாவது பாருங்கள் இது 1, 2, 2 அடி பார் ரெடி பண்ணிக்கிறோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்துக்கான இடைவெளி வந்து 6 அடி. 1 ஏக்கருக்கு தேவையான விதை வெங்காயம் வந்து 400 கிலோ தேவைப்படும். 400 கிலோ வந்து அதாவது கோழிக்கால் நோயை வந்து தடுக்கணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து சூடோமோனஸ், அதாவது சூடோமோனஸ் வந்து இயற்கை மருந்து தான். அதை வந்து சூடோமோனஸில் வெங்காயத்தை 1 ஏக்கருக்கு 2 லிட்டர் வீதம் தண்ணியில் கலந்து அதை வந்து வெங்காயத்தை தண்ணியில் கொட்டி அதுக்கப்புறம் எடுத்து நடப்பண வெங்காயம் தான் இது. இதில் வந்து நாங்கள் அடி உரமாக என்ன பண்ணுறோம்னா கள்ளப்புண்ணாக்கு 1 ஏக்கருக்கு கள்ளப்புண்ணாக்கு 70 கிலோவும் ஆமணக்கு புண்ணாக்கு வந்து 50 கிலோவும் எடுத்துக்குவோம். அதை எடுத்து அரைச்சி பவுடராக்கி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு பாருலேயும் வந்து தூவி விடுவோம். அதாவது பவுடர் மாதிரி புண்ணாக்கு அரைச்சி அதை வந்து தூவி விட்டு மறுபடியும் நாங்கள் வந்து தண்ணி கட்ட ஆரம்பிச்சிடுவோம். அதே மாதிரியே கோழிக்கால் நோய் வராமல் இருக்கணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் சூடோமோனஸை வந்து அதை மல்டிப்ளே ப்ராசஸில் நம்ம வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து 1 ஏக்கருக்கு வந்து 3 லிட்டர் வீதம் வந்து நம்ம மாதம் மாதம் கொடுத்தோம்னா கோழிக்கால் நோயை வந்து அறவே கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த சூடோமோனஸ் வந்து இப்போ கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்களா, அதை வந்து எப்படி தெளிப்பு வந்து மேல் தெளிப்பாக தெளிக்கணுங்களா இல்லை வந்து சொட்டு நீர் பாசனம் வழியாக விடலாம்? அதாவது சொட்டு நீர் பாசனம் வழியாக கொடுக்கும்போது நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலே தெளிக்கும்போது வந்து நல்ல முறை தான். அதையும் பயன்படுத்தலாம், இப்படியும் பயன்படுத்தலாம். நாங்கள் வந்து கீழேயும் கொடுப்போம், மேலேயும் தெளிக்கும். பொதுவாக அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஊன்றதுக்கு எந்த பட்டம் வந்து சரியாக இருக்கும், எந்த பட்டத்தில் ஊன்னோம்னா நம்ம நல்ல மகசூல் நமக்கு கிடைக்கும்? நமக்கு வருடத்தில் வந்து 2 பட்டம் வந்து நமக்கு சரியானதாக இருக்கும். அதில் வந்து தைப்பட்டம் ஒன்று, ஆணிப்பட்டம் ஒன்று. தை மாதம் நடவு பண்ணது வந்து 120 நாள் வரைக்கும் விளையும். அடுத்து ஆணிப்பட்டங்கிறது வந்து 60 நாள்லேயே நமக்கு வந்து வெங்காயம் கூடிய சீக்கிரம் விளையும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது வந்து ஆணிப்பட்டம். ஆணிப்பட்டங்கிறது வந்து 60 நாளில் விளைஞ்சிடும். இப்போ நம்ம வெங்காயம் விளைஞ்சி 60 அடிக்கு தயாராக இருக்குது. இந்த வெங்காய பயிரில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எந்த மாதிரியான நோய்கள்லாம் வருது, அதை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துறீங்க? இதில் வந்து முக்கியமான நோயின்னு பார்த்தோம்னா கோழிக்கால் நோய் வந்து அதிகமாக வரும். அடுத்தபடியாக வந்து இந்த இதில் வந்து பேன் தாக்குதல் நிறையா இருக்கும். அந்த பேன் தாக்குதனால வந்து இலைச்சர்கள் நோய் வரும். அதை வந்து நாங்கள் புகையிலை கரைசல் மற்றும் வேப்பெண்ணெய் இது ரெண்டையும் பயன்படுத்துறது மூலிமா நாங்கள் வந்து அதை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிடுறோம். இந்த வெங்காய வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான இயற்கை உரங்கள்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கீங்க? அதாவது வெங்காய வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் இல்லை, இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து சரியான முறையில் பண்ணும்போது தான் வந்து நமக்கு ஈல்டு வந்து கரெக்டாக கிடைக்கும். இதை வந்து வெங்காயம் உண்ண முதல் வாரத்திலேயே வேம்ங்கக்கூடிய அதாவது வேர் ஊக்கி அந்த வேர் வளர்ச்சி ஊக்கியை வந்து நம்ம நாங்கள் வந்து மாதம் 2 முறை கொடுத்துருவோம். 2 முறை வந்து தவறாமல் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி ஈல்டு நம்ம வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாரம் 1 முறை வந்து வேஸ்ட் டீ கம்போசர் வந்து 50 லிட்டர் எடுத்துக்குவோம். அதே மீன் நம்மள வந்து 5 லிட்டர் எடுத்துக்குவோம். இதை வந்து வாரம் வந்து நாங்கள் கரெக்டாக சொட்டு நீர் முறையில் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அதே மாதிரி மேலே வாரம் என்ன பண்ணுவோம்னா
ஒரு டேங்க்கு 200 மில்லி மீன் மேலே எடுத்துக்கும். அதேமாதிரி பேஸ்ட் டீகம்போசர் 200 மில்லி எடுத்துக்கும். இதை வந்து நாங்கள் ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்போம். வரோம் இந்த வகையான இயற்கை உரங்களை பயன்படுத்தும் போது நமக்கு இங்கே பாருங்கள் நார்மலாக வரதை விடவே நம்மளுக்கு வந்து பாருங்கள் வெங்காய குத்தானது வந்து அதிகப்படியாக வரும். இதில் இந்த வெங்காயத்தில் வந்து எண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 குத்துருக்கு. அதேமாதிரி இங்கே எல்லா வகையான வெங்காயமுமே பாருங்கள் வந்து நல்லபடியாக வந்திருக்கும். ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விதை வெங்காயம் தேவைப்படுது, அதே போல் 60 நாட்கள் கழித்து உங்களுக்கு எவ்வளோ மகசூல் கிடைக்கிது, எத்தனை டன் கிடைக்கிது? அதாவது விதை வெங்காயம்னு பார்த்தோம்னா ஏக்கருக்கு 400 கிலோ இருந்தால் போதுமானது. அதை வந்து இயற்கை முறையில் நம்ம பராமரிக்கும் போது வந்து 5 டன் வர வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இப்போ உங்கள் காட்டில் நீங்கள் இது வரைக்கும் அதிகபட்சமாக எத்தனை டன் நீங்கள் மகசூல் எடுத்திருக்கீங்க? நாங்கள் 1 ஏக்கருக்கு வந்து 5.5 டன் வரைக்குமே எடுத்திருக்கோம். இயற்கை முறையில் செய்யும் பொழுது 5.5 டன் வரைக்குமே வந்திருக்கு. இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிகப்பு நிறத்தை அடைகிறதுக்கு ஏதாவது இயற்கை உரங்கள் ஏதாவது பயன்படுத்துறீங்களா? ஆமாம், திராட்சை அமிலம், அதாவது வெங்காயம் 60 நாளுக்கு 20 நாளுக்கு முன்னாடியிலேருந்து 2 டைம் வந்து நாங்கள் கொடுப்போம். அது வந்து வெங்காயத்தை வந்து நல்லா கலராகவும் அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன்ஸ் பற்றாக்குறையை வந்து போக்கி காய் வந்து நல்லா உருண்ட ஷேப்பில் வர்றதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து திராட்சை அமிலம் வந்து அடித்த காய்கள். இது பாருங்கள் நல்லா ரெட் கலரில் இருக்குது. அதாவது நார்மலாக வெங்காயத்துடைய கலர் வந்து புடுங்கி ஒரு 3 நாள் காட்டில் இருக்கும் போது தான் வரும். ஆனால் வந்து பாருங்கள் திராட்சை அமிலம் அடித்ததுனால நமக்கு வந்து பாருங்கள் வெங்காயம் வந்து நல்ல ரெட் கலரில் நல்லாயிருக்கு. அதேமாதிரியே பாருங்கள் வெங்காயமும் நல்லா திரண்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா குண்டு குண்டாக அருமையாக நமக்கு வந்து ஈல்டு கிடைக்கும். இப்போ 1 கிலோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் விதை வெங்காயமாக வாங்கும்போது வந்து 50 ரூபாய்க்கு 400 கிலோ 1 ஏக்கருக்கு வாங்கினோம். 20,000 செலவானது. இப்போ வந்து மார்க்கெட் நிலவரம் வந்து 30-50 ரூபா வரைக்கும் போகுது. இயற்கை முறையில் நாங்கள் பண்ணுறதுனால வந்து நாங்கள் நம்ம வீடு தேடி வந்து இயற்கை வெங்காயங்களை வாங்கிட்டு போயிடுறாங்க. அது 30-40 வரைக்கும் எண்ணெய் விலை இருக்குது, அதுலேருந்து வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் வந்து எங்கேயும் போயிட்டு மார்க்கெட்டிங்க்கு அலைய தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் எப்படி வந்து விவசாயம் பண்ணணும், குறிப்பாக இந்த வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கரில் கிட்டத்தட்ட 5 டன் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு எடுத்திருக்காரு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.